நான் அது மாதிரி சைஸ் இருந்தால் அந்த மனதை பிடிக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மனதை அந்த காரணம் வரைக்கும் பிரிச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று மாற்றி வருது. இப்போ அதனுடைய இயக்கம் வந்து முழுமையாகவும் இயங்குது, தனியாகவும் இயங்குதா? இல்லை, அதாவது மனசு தனியாக இயங்கும், மனம் தனியாக இயங்கும். இல்லை, எப்போவுமே வந்து என்னன்னா, இது வந்து நம்ம மனசுங்கன்னு சொன்னால் பலதையும் காட்டுறது, எல்லா இந்த புலன்கள் மூலமாக இயங்குறது, புலன்கள் மூலமாக இயங்குறதெல்லாம் மனம்தான். மனம்தான் வந்து பலதையும் கிரகிச்சு கொண்டு வர்றது, ஒரு ஆலோசனை சொல்கிறது எல்லாமே. அதில் தேர்ந்தெடுக்கிற பகுதியும் புத்திங்கிறது. புத்தி என்ன தேர்ந்தெடுக்கோ, தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எமோஷனை க்ரியேட் பண்ணுறது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது அந்த சித்தத்துலேருந்து வெளிப்படுது. அது சித்தங்கிறது நம்முடைய இயல்பு, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு. அது ஒரு ஹிடன் போர்ஷன், அது மனதிலே உள்ள ஒரு அடிமனது. அது அப்போ இது வெளிமனது, மற்றதெல்லாம் வெளிமனது. நமக்கு தெரிகிற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த சித்தம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது, வெளிப்பட்ட பிறகு தான் தெரியும். அதனால் அதில் அதெல்லாம் எல்லாம் இருக்குது. அந்த வெளிப்பட்டதுனால ஏற்படக்கூடிய உணர்வுகள் இதுதான் வந்து நம்ம என்ன உணர்ச்சிகள் வருதோ, என்ன எமோஷன் வருதோ, அந்த எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரங்கிறது. ஏன்னா அது எமோஷன் வந்தால் தான் நாம் இருக்கிறோங்கிற ஃபீலிங்கே நமக்கு ஏற்படும். அதனால தான் அதுதான் வந்து எமோஷனுங்கிறது வேற, அகங்காரம் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இப்போ சித்தங்கிறது தானாகவே இயங்குமா? சித்தங்கிறது ஆமாம், அது தானாக தான் எங்கள் நாம நாம் வந்து புத்தியும் மனமும் புத்தியும் ஒன்று தான் நாம் இயக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் இது இயங்குறதுக்கு தகுந்த மாதிரி அது அதுவாக ஸ்பான்டினியஸாக இயங்கும். இப்போ ஒரு சித்தம் வந்து குழந்தைக்கு இருக்கிற சித்தமும், அது குழந்தை வயதாக வயதாக அந்த சித்தத்தினுடைய இயக்கமும் மாறுமா? அது எப்படி இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அது அங்கேருந்து வேலை செய்யும். அது ஏன்னா இப்போ உதாரணமாக சின்ன வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதே தெரியும், தெரியாது. பிற வயசான பிறகு தான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியும். உதாரணமாக ஒரு ஒரு கயிறுன்னு நினச்சி ஒரு பாம்பை போய் கூட பிடிச்சி இழுக்கும் குழந்தை. அப்போ அதுக்கு வந்து சித்தம் வேலை செய்யினா என்ன செய்யும், இன்ட்ரெஸ்ட்டை தான், ஒரு ஆர்வத்தை தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கும். பிடிக்கலாம் பிடிக்கலாங்கிற மாதிரி அதை போய் பிடிக்கணுங்கிற ஆர்வத்தை தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கும். அப்போ எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிற கூட சித்தத்தை தெரியாது. ஏன்னா அந்த குழந்தையினுடைய பார்வையில் பாம்பு வந்து ஒரு விளையாட்டு பொருள். அப்போ விளையாட்டு பொருள்னு நினைக்கும் பொழுது விளையாடுறதுக்கான ஆர்வத்தை தான் சித்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிறகு நம்ம வயசானவங்க வந்து ஒரு பாம்பு பார்த்தா என்ன செய்வோம், மிருண்டு ஓடிடுவோம். அப்போ நம்மளை ஓட வைக்கிறதுக்கான எனர்ஜியை சித்தம் கொடுக்கும். அப்போ சித்தம் வந்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ முடிவெடுக்கிறோம். அப்போ புத்தியினுடைய அளவு தான், புத்தியினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் சித்தம் வேலை செய்யும். சித்தத்துக்குன்னு சொல்லி எப்படி வேலை செய்யணுன்ட்டு அதுக்கெல்லாம் அதுக்குன்னுட்டே ஒரு அதுக்கு அறிவே கிடையாது. அது இது அந்த புத்தி என்ன முடிவெடுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஆனால் அந்த புத்தி மாறிக்கிட்டே இருக்குல்ல, குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையான புத்தியாக இருக்குது. ஆமாம், வயதாக வயதாக அதில் ஒரு மாற்றம் வருது, மாற்றம் வருது, அறிவு அறிவில் உள்ள மாற்றம். ஆனால் சிலவற்றை வந்து சமூக நல்ல புத்திங்கிறது, சிலவற்றை கெட்ட புத்திங்கிறது, புத்தியில் அப்படி கெட்ட புத்தி நல்ல புத்தி உண்டா? இல்லை, அதான் நம்ம வந்து எப்போவும் நம்ம எடுக்கிற முடிவு தானே. நம்ம என்ன முடிவு எடுத்துக்கிட்டோமோ அந்த முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுதான் நல்ல புத்தி கெட்ட புத்தின்ட்டு மாறுது. முடிவுகள் வந்து நமக்கு சுதந்திரம் இருக்குது, நம்மளை இயற்கையாக வருது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த ஒருத்தர் நம்ம ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம். நண்பர் வீட்டில் நமக்கு பிடித்தமான பொருள், நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த பொருள் அவர் வச்சுருக்கிறாரு. அதுவும் ஒன்றுக்கு ரெண்டாக வச்சுருக்கிறாரு. தேவையில்லாமல் அதை நம்ம ஏன் வச்சுட்டு இருக்காரு, அதை எடுத்துடலாமே நீட்டு சொல்லி எடுத்துகிட்டே வந்துடுறோம் ஒரு பொருள். ஏன்னா ஒன்று இப்போதும் இருக்குது, ரெண்டு இருக்குது, ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம், எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ இதை வந்து நம்ம புத்தி தான் வழிகாட்டுது. ஏன்னா நமக்கு தேவை வந்து நமக்கு தேவை, இது எல்லாருக்கும் அந்த நிலையில் யார் இருந்தாலும் தேவையானதை கேட்டு கூட வாங்கலாம், அல்லது பணம் கொடுத்து கூட வாங்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம அபகரிச்சுட்டு வர்றது சரியில்லைங்கிற மாதிரி நாமளாக ஒரு முடிவுக்கு வர்றதுதான். இப்போ குழந்தைகள் வந்து அப்படி இருக்காது. குழந்தைகள் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ என்னுடைய பையன்லாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போவோம், கடற்கரை கூப்பிட்டு போவோம். வர்ற வழியில் நிறைய கடைகள் பொம்மைகள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பொருள் வந்து நம்ம கொடுத்து காசு கொடுத்து வாங்கணும்னுட்டுலாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு பிடித்தமான பொருள் இருக்குது, அவன் பாட்டுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். நாம் பின்னால் இருந்து பே பண்ணிகிட்டே வரணும். அப்போ அது வந்து ஒரு மெச்சூரிட்டிங்கிறது வந்து நம்ம ஒரு அறிவு வளர வளர, சூழ்நிலை வளர வளர, சில நியமங்கள் ஒழுக்கங்கள் இதுலெல்லாம் நம்ம நாமளாக க்ரியேட் பண்ணிக்கிடுறோம். நம்முடைய ஒரு கன்வீனியன்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்கிடுறோம். அது அதனுடைய வளர்ச்சி தான். அது இந்த அறிவுங்கிறது படிக்கிறதுனால கற்றுக்கொள்வதால் வருதா, அல்லது சமூகத்திலிருந்து பின்னணிகளிலிருந்து நம்ம மேலே திணிக்கப்படுதா?
அதாவது எல்லாமே நம்ம கற்றுக்கிடுறோம். அந்த கற்றுக்கிடுறதுனால நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கிறது தான் உங்களை தீர்மானிக்குது. உங்கள் முடிவு கடைசியில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தவங்களுடைய பொருள் நம்ம எடுத்துக்கிடலான்னுட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் எடுத்துக்கிடுவீங்க. இல்லை அது எடுக்கக்கூடாது, நாம் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கலாம், அல்லது நம்ம பல காசு கொடுத்து வாங்கலான்னுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் முடிவு தான் உங்களை கேரக்டர் உருவாக்குது. நீங்கள் முடிவே வந்து உங்களுக்கு சுயநலமாக ஒரு முடிவே எடுத்துகிட்டு எனக்கு ஒரு ரோல் அடுத்தவங்களுக்கு ஒரு ரோலுங்கிற மாதிரி அப்படி ஒரு பாலிசியை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால் நம்ம முடிவே நம்மளை வந்து முதல்ல தெரியாது. அது அப்புறம் காலப்போக்கில் நம்ம முடிவே வந்து சின்ன முடிவாக தான் இருக்கும், அது காலப்போக்கில் அது வந்து ஒரு பெரிய பூதமாக நம்மளை வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எடுக்கிற முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம தேவையில்லாத ஒரு மோசமான பூதத்தை நம்ம வழி டெவலப் பண்ணிட்டு. இப்போ கல்வி எஜுகேஷன் சொல்கிறாங்க, அறிவு நாலேஜ் அப்படிங்கிறாங்க, அப்புறம் வந்து ஞானத்தை வந்து விஸ்டம்ங்கிறாங்க. இந்த மூணுக்கும் என்ன வேறுபாடு? இப்போ கல்வியே வந்து பள்ளிக்கூடத்தை சொல்லி தந்துடுறாங்க, ஆனால் கல்வி படித்தவங்களாம் அறிவுடையவனாக இருப்பானா நமக்கு தெரியல, அவன் ஞானம் உடையவனாக இருப்பானான்னு தெரியல. இப்போ வந்து இந்த மூணுக்குமான நிலைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இப்போ நம்ம வந்து நிறைய இதுகள் வந்து நம்ம உதவிக்கு நிறைய இதுகளை பண்ணுறோம். அதில் என்ன, ஒரு லாங்குவேஜை படிக்கணும்னு சொன்னால் சில நூல்கள்லாம் சில லாங்குவேஜில் இருக்குது. அந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் நிறையா நூல்கள் இருக்குது, அல்லது ஆங்கிலத்தில் நிறையா நூல்கள் இருக்குது. அப்போ அந்த நூல்களை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னு சொன்னால் நான் அந்த மொழியை தெரிஞ்சால் தான் நமக்கு முடியும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல்லாம் நம்மளை வளர்த்துக்கிட்டது வந்து கல்வின்னு நம்ம சொல்லிக்கிடலாம். பிறகு நம்ம விஸ்டம்னுட்டு சொல்லி சொன்னால் அது வந்து நம்மளை நாமளே கற்றுக்கிட்டது தான். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இயக்கம் என்னங்கிறது நம்மளை நாமளே படிச்சுக்கிடுறது வந்து அதுதான் விஸ்டம் அல்லது ஞானம்னு சொல்கிறோம். நம்ம மெட்டீரியலாக நம்முடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி கல்றத கல்வின்னு சொல்லிக்கிடலாம். ரெண்டும் தேவை தான், நம்மளையும் கற்றுக்கிடணும், செயல்கள் சம்மந்தமான மெட்டீரியலான உள்ள இதுகளையும் தெரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி வந்து கல்வி அதிகமாக படிக்கிறதுனால அல்லது அந்த கல்வியினுடைய அழுத்தத்தால் நிறைய குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது இது வந்து கல்வியினுடைய குறைபாடா அல்லது சமூகத்தினுடைய குறைபாடா அல்லது குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை அது கொடுக்கு? அதிலிருந்து எப்படி அந்த குழந்தைகள் வெளியே கொண்டு வரலாம் நாம? இப்போ நீங்களே ஒரு நல்ல பிரிவு ஒன்று பிரிச்சிங்க, விஸ்டம் கல்வின்னுட்டு ரெண்டாக பிரிச்சிங்கல்ல. இந்த விஸ்டம் சம்மந்தமான அவங்களுக்கு கல்வியே கிடையாது, அதாவது மெட்டீரியல் வேர்ல்டு சம்மந்தப்பட்ட கல்வி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய பேர குழந்தைய வந்து ரெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறான். ஒன்றாம் கிளாஸ் படிக்கும் பொழுதே அவனுடைய புக்குகள் ஸ்கூல் புக்கு பாருங்கள் இவ்வளோ வச்சுருப்பான். நான்லாம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு டெக்ஸ்ட் புக் இருந்ததானே எனக்கு நினைவில்லை, டெக்ஸ்ட் புக் நீ வாங்கினோமா வாங்கலையானே நினைவில்லை. அந்த மாதிரி இருந்து இப்போ பாருங்கள் ஒன்றாம் கிளாஸுக்கு இவ்வளோ புக் இருக்குது, ரெண்டாம் கிளாஸுக்கு இப்படி இருக்குது. அது போக இதுக்கு போக நான் வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க டியூஷனே எடுத்ததில்லை, இவன் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்லேயே டியூஷன் போயிட்டுருக்கிறான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் விஷ்டத்துக்காக பண்ணலை, இதெல்லாம் கல்விக்காக பண்ணுறாங்க. கல்வி வந்து ரொம்ப தேவைக்கு அதிகமான இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. விஷ்டத்துக்கு கிடைக்க வேண்டிய பகுதி வந்து கிட்டத்தட்ட மைனஸில் போயிட்டுருக்கு. அது ப்ளஸ்ஸில் போகிற வேண்டியது மைனஸில் போகுது. இதில் வந்து ஒரு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவும் இது எந்த அளவுக்கு விஸ்டம் நல்லாயிருக்கோ அந்த அளவுக்கு கல்வியும் ரெண்டையும் வச்சும் ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். விஸ்டத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விஸ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னு சொன்னால் இந்த சூசைடெல்லாம் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்களே சூசைட் பண்ணிக்கிடுறாங்க, அப்புறம் குழந்தைகள் வந்து அவங்க ஒரு ஆவேசத்தில் அவங்களும் சூசைட் பண்ணிக்கிடுறாங்க. படிக்கிற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு அது யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரே கூட ஒரு ஹையர் ரேங்கில் ஐபிஎஸ் ரேங்கில் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ளவர் அவர். அவரே வந்து அவருக்குமே தன்னை இது பண்ண முடியலங்கிற மாதிரி இதாயிருது. அப்போ அந்த கல்வியால் அதை கொடுக்க முடியல. அதாவது இது வந்து கொடுக்கறது வந்து கல்வியாக வந்து நம்மளுக்கு கொடுக்குறது இல்லை, நாம தானே கல்வியை அமைச்சிக்கிட்டோம், நாம தான் அந்த கல்வியை அப்படி சீர்திருத்தி அமைக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி விஷ்டத்துக்கு 50%, கல்விக்கு 50%ட்டு அமைச்சான்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும். இப்போ விஷ்டத்துக்கு ஜீரோவில் ஓடிட்டுருக்கு, அது மைனஸில் ஓடிட்டுருக்குது. அப்புறம் நீங்கள் தியானத்தை விடு ஞானத்தை அடையும் சொல்கிறீங்க. தியானம்ங்கிறது ஒரு கான்சென்ட்ரேஷன் தானே, நம்முடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்துகிறது தான் தியானம்ங்கிறது. அதான் தியானங்கிறது யோகாவோட சேர்ந்தது, பயிற்சி முயற்சிகளோடு சேர்ந்தது. எத்தனை விதமான தியானங்கள் இருக்குது,
அதுகளெலாம் வந்து ஓரளவுக்கு அது பயனுடைய பயனுடையதாக இருக்கிறனால தான் நாமளுமே கூட சில தியானங்களை கற்றுக் கொடுக்குறோம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்குது, ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃபை கொடுக்குது, பட் இந்த ஞானத்தை கொடுக்காது. இது சில அனுபவங்களை கொடுக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு சில அனுபவங்கள் வந்து அவங்கள மீறி சில இதுகளில் போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்க அனுபவங்களை கொஞ்சம் ஒரு சமநிலைப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டெடியாக ஒரு இயக்கத்தை கொண்டு வர்றதுக்கு சில தியானம் உதவி பண்ணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பகால ட்ரைனிங் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அது எல்லாருமே கொடுக்கலாம். ஆனால் அந்த தியானத்தையும் கடந்தது ஞானங்கிறதே நிறைய பேருக்கு தெரில. ஏன்னா நானே ஒரு காலத்தில் என்னென்னு சொன்னால் தியானத்தினால தான் ஞானத்தை அடைய முடியும், ஞானங்கிறது கூட ஏதோ ஒரு நீங்கள் சொல்ல போனால் அந்த ஒரு பேரானந்த நிலையில் எப்போவுமே இருக்கிறது தான்ங்கிற மாதிரி தான் ஒரு கற்பனையெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. எல்லோரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது அதனால் நிறைய வழிகாட்டல்களே தவறான வழிகாட்டல்களாக இருக்குது. அதனால் தவறான வழிகாட்டலில் பாதிக்கப்பட்டது நானும் ஒரு ஆள் தான். அதனால் எனக்கு கேட்ட வழிகாட்டல் வந்து எப்போவும் இப்போ ஆனந்த நிலையிலே இருக்கிறது தான் உன்னதமான நிலை, அதுதான் ஞான நிலைன்னுட்டு சொன்னதுனால நான் அதை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் உண்மையான ஞானங்கிறது பிறகு தான் நம்ம புரிய முடிஞ்சது. அப்போ உண்மையான ஞானத்தை அடைகிறதுக்கு தியானமோ எதுவுமோ தேவை கிடையாது. அப்புறம் அகம்புறம் பற்றி நீங்கள் அதிகமாக பேசி உங்களுடைய நூல்களெல்லாம் நான் படித்து பார்க்கும் பொழுது அகம்புறம் இதை பற்றி தான் நிறைய கருத்துக்களை சொல்கிறீங்க. இந்த அகம் அப்படிங்கிறத போக்கில் விட்டுறணும், புறத்தை தான் நம்ம என்ன செய்யணும் செயல்படுத்தணுங்கிறீங்க. அகத்துக்குள்ளே ஒன்று தோன்றுனா தானே புறமே இயங்கும். அதாவது அகங்கிறது நம்முடைய மனோ இயக்கம். மனோ இயக்கத்தில் சிந்தனைகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே உள்ளதான் இருக்குது. நம்ம சிந்திக்கிறது செயல்படுறது எல்லாமே இருக்குது. இப்போ அதே நேரத்தில் இது இயங்கிறது மூலமாக தான் எல்லாம் இயங்குறதுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சொல்ல போனால்னு சொன்னால் ஒரு பாம்பு உள்ள நம்ம ரூமுக்குள்ளே ஒரு பாம்பு நுழையுது, பயம் வருது. இப்போ எது முதல்ல வருது? பாம்பு முதல்ல வருதா பயம் முதல்ல வருதா? பயம் வந்தவரை பாம்பு வருதா, பாம்பு வந்தவரை பயம் வருதா? அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் மாதிரி தான் நமக்கு இந்த மனசில் வருது. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எதுக்கு பண்ணுன்னு சொன்னால் இந்த பயம் வந்து நமக்கு தேவையான ஒன்று தான். அந்த பாம்பை டீல் பண்ணுறதுக்கு அந்த பயம் தேவைப்படுது. பாம்பை வந்து நம்ம வந்து தடை கொடுத்து நம்ம விளையாடிக்கிட்டு இருக்க முடியாது. அதை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்துறதுக்கு இந்த பயம் இருந்தால் தான் அதை அப்புறப்படுத்துறதுக்கு பார்ப்போம், நம்மளை காப்பாற்றிக்கிட்டு முயற்சி பண்ணுவோம். சப்போஸ் நம்மளால் முடியலைன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்களே உதவிக்கு கூடுவோம். அப்போ இதுக்கெல்லாமே பயம்தான் உதவி பண்ணுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் நம்ம மனோ இயக்கமே வருது. அப்போ மனோ இயக்கம் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணணும். இந்த மனோ இயக்கம் வந்து தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணுறதுக்கு அங்கே வேலையே இல்லை. இது தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணுறதுக்குள்ள ஒரு கடமை எடுத்துருது. இப்போ நம்ம மனசை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுறோம். அது வந்து எல்லா செயல்களுக்கும், வெளியுள்ள செயல்களுக்கு கரெக்டு. இந்த மனசை வச்சு தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணுறதுல தான் ப்ராப்ளம் வந்துடுது. அதில் வந்து அந்த தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணுறதுல ஒன்று தான், ஒரு அம்சம்தான் வந்து யோகாங்கிறது. தியானங்கள் யோகாங்கிறதெல்லாம் தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணுற ஒரு முயற்சி தான். அது ஒரு ஆரம்ப காலத்தில் அது ஜஸ்டிஃபைபிள் தான், அது அதை ஏற்றுக்கிடலாம். ஒரு பேசிக்கான இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். வீடு கட்டணும்னு சொன்னால் கொத்தநாட்டை விட்டான்னு சொன்னால் தரையை தோண்டிகிட்டு இருப்பான். இப்போ நான் தரைக்கு மேலெல்லாம் வசிக்கணும்னு சொல்லி மாழ் வீடெல்லாம் கட்டணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ தரையை தோண்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் அசிவாரம் தரைக்கு கீழே தான் போட வேண்டியிருக்கு. அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வீடு நம்ம வசிக்கிற வீட்டுக்கும் தரைக்கும் அசிவாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இருந்தாலும் அது தேவைப்படுது. அந்த மாதிரி நம்ம தியானங்களோ முயற்சிகளோ நம்ம யோகாவளோ வச்சுக்கிடலாம். மற்றபடி நம்மளை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு அது தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு அந்த சிந்தனையும் அதே மாதிரி அந்த எண்ணங்கள் இதை பற்றி நிறைய பேசுகிறீங்க. இந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குத, அதை நிறுத்த முடியுமா? அதுக்கு ஏதாவது நிறுத்துறதுக்கு தான் இந்த யோகா பயில்றாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. எண்ணங்களை நிறுத்த முடியுமா? நிறுத்தலாமா? நிறுத்ததுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போது ஒரு ரோடு வழியே நிறைய பஸ்ஸு போயிட்டே இருக்குது. நாம் வந்து இந்த நெல்லைக்கு நீங்கள் கலெக்டர்னு வச்சுக்கணுங்க. ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பஸ்ஸு தானே வச்சுக்கிடுவோமே. ஒரு உதாரணத்துக்கு காரருக்கு போகலாம், பட் இருந்தாலும் நீங்கள் பஸ்ஸில் தான் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் இருந்தாலும் இந்த கலெக்டர் உங்களுக்கு தான் எல்லா கண்ட்ரோலும். இந்த ரோட்டிலேயே பஸ்ஸே போகக்கூடாதுன்னு நிறுத்தினா நிறுத்திடலாம். பிறகு நீங்கள் போகிறதுக்கு எந்த பஸ்ஸும் வராது. அதனால் இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் இந்த யோகா பண்ணுறது மூலமாக தாட்டே வராமல் நிறுத்திட்டார். அவர் தாட்டே வராமல் அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டார். பிறகு என்னென்னு சொல்லி சொன்னால் பிறகு அவரே சொல்கிறாரு,
தாட் இல்லாத நிலையில் தான் பல எப்படி என்னென்ன அதில் உள்ள கஷ்டம் தருது. அதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது நிறைய ஐடியாஸ் ஃபார்ம் ஆகும், இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி. இப்போ ஒரு ஐடியாவும் ஃபார்ம் ஆகல, என்ன பண்ணுறேனே அவர் தெரில, அந்த மாதிரி மாட்டிக்கிடும் அது. அதனால் வர்றது தான், வர்றதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிடலாம். அதனால் தாட்டு வராமல் இருக்கணும்னுட்டுலாம் ஒன்றும் சாத்தியம் இருக்குது, வராமல் கூட பண்ணிக்கிடலாம், அது தேவையில்ல. அது நமக்கு வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நாம் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்தாலும் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்க முடியும், அல்லது ஒரே தாட்னு சொல்கிறாங்க, ஒரே சிந்தனையில் அப்துல் கலாம்லாம் சொல்கிறார்ல, கனவு காண வேண்டும், அந்த கனவுங்கிறது பகல் கனவாக இருக்கணும். அதாவது நீ தூங்காமல் ஒன்றை எது இருக்குது செய்தோ அதுதான் கனவு. தூங்காமல் இருக்க செய்யணும், நம்மளை போட்டு அது திங்கிங்கில் இருந்துக்கிட்டே இருந்தாலும் தூங்காமல் இருக்க முடியும். ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கணும், அல்லது ஒரு நல்ல உயர்நிலையை ஏதாவது ஒன்று அடையணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை? இல்லை, மொத்தத்தில் வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா முடிவே எடுக்கிறது நான் காட்டணும். திங்கிங்கிறது வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று அடையணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் முடிவு எடுக்கணும்ல. தானாக வந்து சாதனை நடக்கும்னு சொல்லி அது ஆக்சிடென்டலாக நடக்கிறது யாருக்கோ நடக்கும். இப்போது சராசரி ஒரு சராசரி மனிதனுடைய நிகழ்ச்சியை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடணும், என்ன வேணும் என்ன வேண்டாம்ங்கிறத முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த முடிவு வந்து உங்களை கூட்டி வழி நடத்திக்கிட்டே இருக்கும். பிற நீங்கள் வந்து அதை உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது சம்மந்தமான சிந்தனையே இருந்துகிட்டு இருக்கும். அது அப்போ முடிவுனுடைய இதுதான். நீங்கள் இப்போது ஒரு இடத்துல உங்களுக்கு விருப்பமே இல்லை, முடிவே எடுக்கலைன்னு சொன்னால், இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டு சிந்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு டார்ச்சர் மாதிரி கூட மாறிடும். அது சிலவங்களுக்கு அதே மாதிரி நியூரோ பேஷண்ட்டாக கூட மாறிடுறாங்க, சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக கூட மாறிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை அடையிறதுக்கான உபாயங்கள் உங்களை அறியாமலே வரும். அது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு இந்த ஷார்ட் புட்டுன்னு சொல்லி இந்த குண்டு எறிதல்ன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வேர்ல்டு நம்பர் ஒன் இதாக ஒருத்தர் ஆனார். அவர் எப்படின்னு சொன்னால் அந்த ஷார்ட் புட்டில் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும்ன்ட்டு சொல்லி அவருக்கு ஒரு ஆர்வம். அதனால் அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், 24 மணி நேரம் கையில் ஒரு அந்த ஷார்ட் புட்டை கையிலே வச்சுக்கிட்டே இருப்பார். 24 மணி நேரம் கையில் வச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும், அது வெயிட்லெஸ்ஸாக போயிடும். அப்புறம் வெயிட்லெஸ்ஸாக போனது வச்சு தான் ஈஸியாக தூக்கி ஏதோ கள்ளத்தி கறிகிற மாதிரி எரிஞ்சிட்டு போயிடலாம்ல. அப்படியே அந்த மாதிரி சாதிச்சுட்டு போயிட்டார். அப்படி அந்த மாதிரி ஏதோ நீங்கள் வந்து ஒன்று ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதை எப்படி சாதிக்கிறதுங்கிற உபாயம் உங்களை அறியாமலே ஃபார்ம் ஆகிரும். உங்களுடைய உரைகளில் எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்லாம் பார்க்கும் பொழுது ஜே கிருஷ்ணமூர்த்தியுடைய கருத்துக்கள், அது மாதிரி ஓசோவுடைய சிந்தனைகள், குறிப்பாக தாவோயிசத்தை பற்றி நிறைய செய்திகள்லாம் அதில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த தாவோயிசத்தை வந்து நீங்கள் ரொம்ப வாசித்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அல்லது அது ஓசோ வழியாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எப்படி? அந்த கருத்துக்கள் நிறைய எனக்கு இருக்கிற மாதிரி தோணுது. நாம் உங்களுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த கருத்துக்களை தான் அதிகமாக பார்க்க முடியும். எனக்கு வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய கருத்துக்கள் தான் இதாக இருக்கும். ஆனால் அவர் வந்து எப்படினா, ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து எப்போவுமே இப்போ நாம் வந்து ஆரம்ப காலங்களில் யோகா அந்த மாதிரி தியானங்கள் இதுகளெல்லாம் பண்ணி வளர்ந்தனால ஒரு ஒழுங்கு ஒழுக்கங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த ஒழுங்கு எப்படி வேணாலும் வாழலாங்கிற மாதிரி இல்லாதபடி இப்படி தான் வாழணுங்கிற மாதிரி இந்த ஒழுக்கத்துக்கும் ஒழுங்குகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால் எனக்கு வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய கருத்துக்களை தான் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். ஓஷோடையது எனக்கு அப்போவுமே கூட அவர் வந்து ஒழுக்கத்துக்கு விரோதமாக நிறையா சொல்லுவார். அதனால் எப்போவுமே நான் வந்து ஓஷோடையது எனக்கு உனக்கு அட்ராக்ஷனாக இருக்காது. ஆனால் எந்த ஆனால் அதே நேரத்தில் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறத அந்த பகுதியை மட்டும் நான் ஏற்றுக்கிடுவேன். மற்றபடி தாவோ அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவர் ஓஷோ சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அதை பற்றி நேரடியாக ஒன்றுமே தெரியாது. ஜேகே சொல்கிற கருத்துக்கள் எனக்கு கொஞ்சம் உடன்பாடாக இருக்கும். ஜேகேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால் அவரும் இந்த மாதிரி நம்ம இந்த அகம்புறம்னே பிரித்து சொல்லாமல் அவரும் ஜெனரலாக சொல்லிட்டு போயிடுவார். ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸில் இருக்கணும், ஒரு அட்டென்ஷனிவாக அட்டன்டிவாக இருக்கணுங்கிறதெல்லாம் வலியுறுத்துகிற மாதிரி இருக்கும். நாங்களும் அதுக்கான அதை முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை அப்போ அதெல்லாம் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனான்னு சொன்னால் யோகாவையும் ஞானத்தையும் கிளப் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப காலமாக பின்பற்றினாலும் கூட ஒரு சரியான ஐடியாவுக்கு வர முடியலை. ஞானம்னா என்ன, லிபரேஷனாக என்னங்கிற ஒரு தெளிவான ஐடியாவும் முடியலை. ஒரு கடைசியில் என்ன நம்மளை அறியாமலேயே அந்த நிலை கிடச்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி ஒரு தாத்பரியம் நமக்கு, ஞானம்னா என்ன, லிபரேஷனாக என்னங்கிற ஒரு வெளிப்பாடு தெரிஞ்சது. அது அதுக்கப்புறம் பிறகு சொல்லப்போனால் ஜேகே வந்து இதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் சொல்லியிருந்துருக்கலாங்கிற மாதிரி, யார் யார் எப்படி சொல்லியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கோம், குழப்பம் இல்லாமல் இருந்திருக்கோங்கிறதெல்லாம் தெரிஞ்சது. இந்த அகம்புறம்னுட்டு பிரிச்சுக்கிட்டோன்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கும். சரி சரி சரி.
ஆனால் நிறைய ஜென் கதைகளை சொல்லிக்கிட்டே வரீங்க அங்கங்கே. சென் தத்துவத்தின் மீது ஈடுபாடு உண்டாக்கும் ஜென்னுடைய அந்த தத்துவம் இல்லை. ஜென் தத்துவங்கிறது கூட எனக்கும் தெரியாது. அதெல்லாம் சும்மா அந்த சொல்ல நமக்கு சொல்ல போனால் சில சொல்றதுக்கு அருமையாக சொல்லியிருக்கோம் கதைகள். அதான் கதைகள் வாயில் நம்ம கேள்விப்படுற கதைகள் இருக்கு இல்லையா, அது நம்ம கருத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எந்த கதை இருந்தாலும் அதை நம்ம இணைச்சிக்கிடுவோம். மற்றபடி நான் என்னென்னா சிலவங்க வந்து சென் தத்துவம் சாவோ அப்படி இப்படி நல்லமோ ஃபிலாசபிலாம் வச்சுருக்கிறாங்க, நான் அதுகளை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து இப்போ எல்லாத்தையும் போய் சேருது, எல்லோரும் வராங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்றாங்க. இதை வந்து ஒரு முறையீலாக மாற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவில் பயிற்சியாளர்களை உருவாக்கியிருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஜேகே சொல்லுவார், நான் ஒரு குரு கிடையாது, குருவாக மாதிரி உருவாக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த செய்தியை எடுத்து செல்றதுக்கு பயிற்சியாளர்கள் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா? கொண்டு போகிறதுக்கு அதான், அதாவது பேசுகிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த ஜூம் மீட்டிங் மூலம் டெய்லி நடந்துகிட்ருக்கு, அதில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது, சில அனுபவங்களை சொல்கிறதுங்கிற மாதிரி அந்த இதில் டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம். சிலவங்களுக்கு இந்த பேச்சு ஆற்றல் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதில் வந்து என்னென்னு புரிஞ்சுக்கிட்டான்னா அதுக்கு பிறகு எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியம். புரிஞ்சதுக்கு பிறகு அதை அடுத்தவங்களுக்கு அடுத்தக்கப்புறம் என்னன்னா இது எப்படி சொன்னால் அடுத்தவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிற மாதிரி அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்ல தெரியணும். அவ்வளோ நாம் புரிஞ்சுக்கிடுறோம், அப்புறம் அடுத்தவங்களையும் புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு அவங்க லாங்குவேஜில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு லிசனருடைய லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்கணும். நாம் ஸ்பீக்கருடைய லாங்குவேஜ்லேயே பேசினான்னு சொன்னால் லிசனருடைய லாங்குவேஜும் இதுவும் மேட்ச் ஆகாது. நாம் வந்து நம்ம லாங்குவேஜில் சொல்கிறத விட லிசனருடைய லாங்குவேஜில் மாற்றணும். அது அதான் அவங்க 10 கட்டளைகளில் படிக்கிறேன். அந்த கட்டளைகளில் படிக்கும் பொழுது அன்னன்னைக்கு தேவைப்படும் போது சில இது ஞாபகம் வருது, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை அப்படியே அதில் உள்ளது தள்ளி போயிடுது. அப்போ தொடர்ந்து அதிலே நான் பயணம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்தானே அது என்கிட்ட நிற்கும். இப்போ ஒரு கருத்தை சொல்கிறீங்க, 10 கட்டளையில் ஒரு கட்டளையை சொல்கிறீங்க, அந்த கட்டளையை கேட்குறோம், இன்றைக்கு ஞாபகம் இருக்குது, உங்களை பார்க்கும்பொழுது ஞாபகம் இருக்குது, அப்புறம் திரும்ப அதை வந்து தொடர்ந்து என்கிட்ட அந்த 10 கட்டளையில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது வாய்ப்பான ஒரு முறையிலே ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல்லை. இப்போ இதுலேயுமே வந்து 10 கட்டளைகள்ங்கிறத விட புறத்தை டீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. என்னை பார்த்து நான் படிக்கும் பொழுது அவ்வளோத்தையும் நீங்கள் டோட்டலாக இது வரைக்கும் சொன்ன கருத்துக்களை கூறும் ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி எங்கள் இதில் சொல்லுவோம், சூத்திரங்களாக கொடுக்குறாங்க அப்படின்னு அது மாதிரி அழகாக கொடுக்குறீங்க. அதை அது நிலைத்து இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இல்லை அதுவும் நீங்கள் வந்து இப்போ மொத்தத்தில் நீங்கள் ஒரு இடத்துல வாசல் வழியாக தான் போவேன்னுட்டு சொல்லி போனாலும் சுவரில் போனால் மோதின பிறகு தெரிஞ்சிடும்ல, இது போ வாசல் இல்லை சுவர்ன்னுட்டு தெரிஞ்சுட்டு திரும்பிக்கலாம், நல்ல ஒரு தப்பு இல்லை. நினைவு வச்சுட்டே இருக்கணும், வாசலில் தான் போவேன் வாசலில் தான் போவேன்ட்டே சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். ஆமாம், அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் ரெண்டாவது இந்த 10 கட்டளைகளையுமே வந்து சில நேரங்களில் தெரிஞ்சாலுமே கூட சிலதெல்லாம் அந்த நேரம் இன்னும் அதில் வந்து சில நேரங்களில் நம்ம ஓவர்லுக் பண்ண வேண்டியது வந்துடும். அது ஓவர்லுக் பண்ணி உதாரணமாக எப்போவுமே எல்லாத்தையுமே நண்பர்களாக தான் பார்த்துக்கிடணுன்ற மாதிரிலாம் சொல்கிறோம். சில நேரங்களில் எல்லாத்தையுமே அப்படி பார்த்துக்கிடவும் முடியாது. சில நேரங்களில் நம்ம அது ஒரு விதிவிலக்குகள் கூட இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் இப்போ நண்பர்களாக பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அது நடைமுறைக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கணும். இதெல்லாம் புறத்தோடு ரிலேட் பண்ணுறது. அகத்தை பொறுத்த அளவில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அகமாக புறமானுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். அகமாக புறமானு சொல்லி சொன்னால் அகம்னு சொல்லி சொன்னால் அது இயற்கைன்ட்டு இயற்கைக்கு விட்டுட்டால் போதும். புறத்துலனா நம்ம எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்பட்டால் போதும். இவ்வளோ நேரம் உங்கள் தத்துவங்களை பற்றி அல்லது உங்களுடைய தத்துவம்னு கூட சொல்ல முடியல, அல்லது குருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு மக்களை போய் அவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு ஒரு அருமையாக எளிமையாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான ஒரு பாதையை காட்டிகிட்டு இருக்கீங்க. அதனால் அந்த பகவத் பிஷனுக்கும் அதை உருவாக்கிய தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம்.
ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.